ஹே காய்ஸ், விச்சே 650 இயர் எல்லாரும் இருப்பீங்க, சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, E20 ஃபியூல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இ அப்படிங்கிறது எத்தனால். ஸோ அந்த எத்தனால் 20ங்கிறது ஒரு ஃபியூல் வந்து நம்ம நிறைய பெட்ரோல் பங்க்ஸில் இப்போ வந்து பார்த்துட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது அது என்ன, BS6 Phase 2 வண்டிகளில் E20 சொல்லி ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க அப்படின்னுங்கும்போது அந்த வண்டியெல்லாம் அந்த ஃபியூல் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா, இப்போ BS6 4, 3 இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த வண்டியெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாதா, இல்லை நாங்கள் அந்த ஃபியூல் அந்த வண்டியிலெல்லாம் போட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிற ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்கலாம், எனக்கும் இருக்குது. ஸோ அதுக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ E20 அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, எத்தனால் 20, அதாவது எத்தனால் 20% அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஈங்கிறது எத்தனால், அந்த எத்தனால் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு டைப் ஆஃப் ஆல்கஹால். ஸோ எத்தனால் அப்படிங்கிறது எதுலேருந்து எடுத்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுகர் கேனு, வீட்டு, பார்லி அப்படின்னு சொல்லக்கூடிய சில மூலப்பொருட்கள் இருந்து. சுகர் கேன்லேருந்து இப்போ நம்ம கசிச்சு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சுகர் கேன் சிரப்னு சொல்லுவாங்க. கார்ன்லேருந்து எடுத்தாங்க அப்படின்னா கார்ன் சிரப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிரப் இதெல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா, ஃபர்மெண்டேஷன் பண்ணுவாங்க. அதாவது எப்படி இப்போ நம்ம வந்து பாலை தயிர் ஆக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் பண்ணும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இந்த சிரப் எல்லாமே என்னவாகும்னா எத்தனால கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த எத்தனால் அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் ஒரு ஆல்கஹால் கண்டென்ட் இருக்கக்கூடியது, சீக்கிரம் வந்து வாட்டரை விடவே சீக்கிரமாக வந்து பாயில் ஆகக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் இந்த எத்தனால். ஸோ இந்த எத்தனாலை வந்து பெட்ரோலில் வந்து மிக்ஸ் பண்ணி வண்டி ஓட்ட முடியும் அப்படிங்கிறது யார் கண்டுபிடிச்சாங்க பார்த்தீங்கன்னா, பிரேசிலில் வந்து இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரேசில் வந்து பார்த்தீங்கன்னா 60% வந்து வேர்ல்டுக்கு வந்து சுகர் கேன் சப்ளை பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது அவங்ககிட்ட ஆல்ரெடி இந்த எத்தனால் கண்டென்ட் இருக்கு. அவங்க இந்த எத்தனால் வந்து பெட்ரோலில் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சு இப்போ கிட்டத்தட்ட 100% எத்தனாலே ரன் பண்ணக்கூடிய வண்டிகள்லாம் வந்து பிரேசிலில் இருக்காமா. ஸோ அப்படிங்கும்போது இந்தியாவும் பார்த்தீங்கன்னா அடுத்து செகண்ட் லார்ஜஸ்ட் சப்ளையர் அப்படின்னு சொல்லலாம் சுகர் கேன். அப்படிங்கும்போது அவங்களும் வந்து சரி கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எத்தனால் வந்து பெட்ரோலோட மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எத்தனால் வந்து 2008 இந்தியாவில் 5% எத்தனால் போட்டு வண்டி ஓட்டலாம்னு சொல்லி அப்போவே ரூல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ 2008லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எத்தனால் 5% ஃபியூல் வந்து சப்ளை ஆகிட்டு இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் வருஷத்துக்கு கழிச்சு 2011-12 இந்த மாதிரி காலகட்டத்தில் எத்தனால் 10% யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் கொண்டு வந்ததுக்கப்புறம் இப்போ இருக்கக்கூடிய பெட்ரோல் பங்க், இப்போ நம்ம போய் பெட்ரோல் அடிக்கணும் எங்களை 2024 போனோம் போய் பெட்ரோல் பங்க் எங்கே அடித்தாலுமே பார்த்தீங்கன்னா எத்தனால் 10% இருக்கக்கூடிய பெட்ரோல் தான் நம்ம அடிக்கிறோம். நம்ம அடிக்கிறது 100% பியூர் பெட்ரோலே இல்லை. ஸோ அதுதான் ஒரு பெரிய ஃபேக்டர். ஸோ ஆல்ரெடி ஒரு 10% எத்தனால் போட்டு தான் நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது BS3 BS4 BS6 இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 10% எத்தனால் இருக்கக்கூடிய ஃபியூலை வச்சு ஈஸியாக வந்து வண்டி ரன் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் இது வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன ஒரு லேட்டஸ்ட்டாக கொஞ்சம் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு 20% எத்தனால் கொண்டு வந்து வண்டியை ரன் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ரூல்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது இப்போ நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். நம்ம வண்டி BS3 BS4 BS6 இந்த வண்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி 100% வந்து பெட்ரோலில் ரன் ஆகிறது இல்லை, 10% எத்தனாலோட தான் ரன் ஆகுது. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 20% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபியூச்சரில் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஃபார் எக்ஸாம்பிள், 2025 மோஸ்ட்லி எல்லா பெட்ரோல் பங்க்லேயும் எத்தனால் 20% ஃபியூல் வந்து கொண்டு வந்துடுறதா சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது அதுலேருந்து ஒரு 1 இயரோ இல்லை 2 இயர்லேயோ பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் எத்தனால் 30-40% வரக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு ஃபஸ்ட் கேள்வி என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, அப்போ நம்ம வண்டி ஆல்ரெடி எத்தனால் 10% போட்டு ஓட்டிட்டு தான் இருக்கும், பட் இதே வந்து நம்ம 20% போட்டு ஓட்டலாமா, 20% எத்தனால் ஃபியூல் வந்து நம்ம வண்டிக்கு போட்டு ஓட்டலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்சர் கம்ப்ளீட்லி நோ, கண்டிப்பாக வந்து போடவே கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டியோட சிஸ்டம், நம்மளோட ஃபியூல்ஸ் இன்ஜெக்ஷன்ஸாக இருக்கட்டும், இன்ஜின் ஹெட்டாக இருக்கட்டும், சைலன்சராக இருக்கட்டும், பெட்ரோல் டேங்காக இருக்கட்டும், எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா எத்தனால் 10% இருந்ததுன்னா எந்த அளவுக்கு வந்து ஒரு பெட்ரோல் டேங்கோ இல்லை ஃபியூல் லைன்ஸ்லேயே வந்து அந்த ஃபியூல் வந்து ரியாக்ட் பண்ணாமல் டிசைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அடுத்த ஒரு ஸ்டெப் ப்ரொசீஜராக போய் வண்டிகளில் பெட்ரோல் டேங்க், ஃபியூல் இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா E20 எத்தனால் 20% பெட்ரோலோட மிக்ஸ் பண்ணும்போது எப்படி வந்து அந்த சிஸ்டம் வந்து இருக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாமே மாற்றியோ இல்லை ECU ரீகாலிபிரேட் பண்ணி இந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் கம்பல்சரி வந்து போடவே கூடாது. இதை பற்றி டீட்டெயிலாக நான் கண்டிப்பாக பின்னாடி சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, BS3 4 6 இந்த வண்டிகள் எல்லாத்துக்குமே E10%, அதாவது இப்போ இருக்கக்கூடிய நார்மல் பெட்ரோல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். E20 ஃபியூல் மட்டும் போட்டு பெட்ரோல் வித்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த பெட்ரோல் உங்கள் வண்டியில் போடாதீங்க. போட்டிங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் லாங் ரன்லேயே உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வரும். வண்டியே பார்த்தீங்கன்னா அடைச்சடிச்சோடும் கம்ப்ளீட்டாக நின்றும். ஸோ இதுதான் மெயின் ப்ராப்ளமாக இருக்கும். அப்போ வந்து இந்த E20 வண்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் நார்மல் பெட்ரோல் அடிச்சிட்டு இருக்கேன் எனக்கு எதுவும் ஆகலன்னு கேட்டிங்கன்னா அது கரெக்ட் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா E20 போட்டிருக்கேன்னா நம்மளுக்கு வந்து எத்தனால் 20% வரையும் உங்கள் வண்டி அக்செப்ட் ஆகிக்கும். எத்தனால் 20% கலக்கிற வரையும் உன்னோட பெட்ரோல் அந்த ஃபியூவில் வந்து உன்னோட வண்டியில் நீ தாராளமாக போட்டு ஓட்டலாம் அப்படின்னு தான், அதாவது ஒரு அப்கிரேடுன்னு சொல்லலாம். அப்படிங்கும்போது நீங்கள் எத்தனால் 10% இருக்கட்டும், எத்தனால் 5% இருக்கட்டும், இல்லை பியூர் பெட்ரோலாக இருக்கட்டும், இதெல்லாமே நீங்கள் போட்டு E20 வெஹிக்கிளில் வந்து நீங்கள் தாராளமாக ஊற்றிக்கலாம். பட் E10 வெஹிக்கிள் இப்போ இருக்கக்கூடிய BS4 3 & 6 சொன்னோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனால் 10% இல்லை 5% இல்லை ஃபுல் பெட்ரோலாக இருக்கக்கூடிய ஃபியூலை மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். எத்தனால் 10%க்கு மேலே ஒரு 15-20% இல்லை 30% இருக்கக்கூடிய எத்தனால் கலந்து ஏதாவது போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வண்டியில் ப்ராப்ளம்ஸ் ஆகும். ஓகே, இந்த எத்தனால் வந்து இப்படி யூஸ் பண்ணுறாங்களே இதில் வந்து அப்படி என்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒன்று வந்து என்னன்னா இந்த உங்களுக்கு வந்து பொல்யூஷன் வந்து ட்ராப் ஆகும். மெயினாக அதுதான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. எத்தனால் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பைக்ஸ் அண்ட் காரில் 50% பொல்யூஷன் கம்மியாகுதாகவும் சொல்கிறாங்க. அது போக ட்ரக்ஸ் அண்ட் வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா 30% வந்து பொல்யூஷன் கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நல்லடையில் இன்னும் எத்தனால் ஜாஸ்தி பண்ண இன்னுமே வந்து பொல்யூஷன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நிறுத்த
முடியும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. எத்தனால் வந்து உள்ள இன்ஜின்ல எரியும் போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளீனாக வந்து எரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனாலையும் ப்ளஸ் மைலேஜ் கொஞ்சம் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னும்போது இந்த ஃபியூல் கன்சப்ஷன் கம்மியாகும். அதனால இந்தியா வந்து இந்த க்ரூட் ஆயில் வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதோட காஸ்ட் கட்டிங் இதெல்லாமே சான்சஸ் இருக்கு, கம்மியாகும். உடனே நம்ம ஆல்ரெடி எத்தனால் 20% கலக்கறதுனால ஃபுல் பெட்ரோல் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா ஒரு லிட்டர் கணக்கு எடுக்கும்போது. அப்படிங்கும்போது அதுலேயும் வந்து நம்மளுக்கு ப்ரைஸ் ரிடக்ஷன் எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்கிறாங்க. பட் இதில் கூட டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பவர் அண்ட் பிக்அப் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மி ஆகும். அதனால இப்போ பார்த்தீங்கன்னா இந்த BS6 ஃபேஸ் 2 எல்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில வண்டியில் பிஹெச்பி கொஞ்சம் குறைஞ்ச மாதிரியெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஒரு 1 BHP இல்லை 2 Nm ஆஃப் டார்க் இந்த மாதிரிலாம் சில டிஃப்ரென்சஸ் இருக்கும். நீங்கள் ஸ்பெக்ஷீட் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அதெல்லாம் ரீசன் வந்து ஒன் ஆஃப் த ரீசன் இது நம்ம சொல்லலாம். ஸோ இந்த எத்தனாலுக்கு கூடிய நம்ம பெட்ரோல் யூஸ் பண்ணுறோம் இல்லையா அது 10% இருக்கட்டும் 20% இருக்கட்டும், இதில் சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. என்ன பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மாச கணக்கில் நீங்கள் ஒரு வண்டி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எத்தனால வந்து வாட்டர் ஃபார்மேஷன் ஆக ஆரம்பிச்சிரும். சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சர் எங்கேயாவது இருந்ததுன்னா அதெல்லாம் அப்சர்வ் பண்ணி வாட்டரை வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் பெட்ரோல் டேங்க்லேயே. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி ஏதாவது உள்ளுக்குள்ளே போச்சு அப்படின்னா சீக்கிரமாகவே வாட்டரும் ப்ரொடியூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாமே அப்சர்வ் பண்ணிக்கும். அப்சர்வ் பண்ணிச்சு அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு 1 or 2 weeks கழிச்சு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அடைச்சடிச்சு ஸ்டார்ட் ஆகிற கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. ஸோ வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூல் பைப் லைன்ஸாக இருக்கட்டும், ஃபியூல் பம்பாக இருக்கட்டும், இல்லை ஓப்பன் மெயின் ரிசர்வ் பண்ணுறோம் இல்லையா அந்த டியூபாக இருக்கட்டும், இந்த பெட்ரோல் டியூப்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்திலும் பார்த்தீங்கன்னா வாட்டர் கண்டாமினேஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கூடிய சீக்கிரத்தில் மெட்டல் பார்ட்ஸ் எங்கே இருந்ததுன்னா அதெல்லாமே வந்து ரஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இன்னொன்று இன்ஜின்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா பிஸ்டன் வால்ஸ் இதெல்லாமே அடி வாங்க ஆரம்பிச்சிருங்க, ஏன்னா தண்ணி உள்ளார போச்சுன்னா என்ன ஆகும் இல்லையா. இதே வந்து ஒரு பியூர் பெட்ரோல் வாட்டரோட மிக்ஸே ஆகாது. ஸோ அந்த மாதிரி இருந்து பட் எத்தனால் கொண்டு வர வர என்ன ஆச்சுன்னா ஈஸியாக வந்து மிக்ஸ் ஆகிடும். ஸோ அப்படிங்கும்போது இது ஒரு ஹைட்ரோஸ்கோப்பிக்காக இருக்குது, நல்லாவே வாட்டர் அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். அதனால் நான் என்ன சொல்லுவேன் பார்த்தீங்கன்னா உங்கள் வண்டியில் பெட்ரோல் டேங்க் இருந்ததுன்னா பெட்ரோல் டேங்க் மூடி இருக்கு இல்லையா, அந்த மூடியில் வந்து ரப்பர் டியூப் இருக்கும். ஸோ அதுதான் வந்து நல்லா ப்ரெஷ் பண்ணி வச்சுக்கும், அதாவது வெளியே இருந்து தண்ணியும் உள்ளார போகக்கூடாது. வாட்டர் ரஷ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா தண்ணி உள்ளார போகலையா கேப்பில், அந்த மாதிரிலாம் போகாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் மூடி கழட்டி அந்த ரப்பர் டியூப்ஸ் ஏதாவது ரப்பர் சர்ஃபேஸ் இருக்கும் அதில் அதெல்லாமே நல்லா இருக்கான்னு பார்த்துக்கோங்க, இல்லைனா ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஒன்றுன்னு பெட்ரோல் டேங்க்கில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஹோல் இருக்கும், அதாவது மேலே தண்ணி பட்டுச்சுன்னா அந்த கேப்பை சுற்றி ஒரு சின்ன ஹோல் ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஹோல் வழியாக தண்ணி உள்ளார போய் வெளியே வந்துடும். ஸோ அதுதான் வந்து கணக்கு. ஸோ அந்த இது வந்து நல்லா இருக்கா பேசேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. முடிஞ்சளவுக்கு நீங்கள் வந்து வண்டி ஒரு மாதம் நான் நிறுத்தி வைக்கிறேன் அப்படின்னா பெட்ரோல் டேங்கை கழட்டி ஃபுல்லாக ட்ரை பண்ணிட்டு போங்க. ஸோ அது நல்லது, இல்லைனா பெட்ரோல் டேங்கில் கண்டிப்பாக ரஸ்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு BS6 ஒரு வண்டி வாங்கி அதே BS6 ஃபேஸ் 2 பார்த்தீங்கன்னா E20 போட்டு இந்த ஸ்டிக்கர் போட்டு இந்த வண்டி வருது. ஸோ ரெண்டு வண்டி பார்த்தீங்க அப்படின்னா பெரிய டிஃபரன்ஸ் எதுவுமே இல்லாமல் இருக்கு இல்லையா பார்க்கறதுக்கு. பட் இன்டர்னல் என்னென்ன பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பெட்ரோல் டேங்க், பெட்ரோல் டேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு 20% எத்தனால் கலக்கிறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. லைக் அந்த பெட்ரோல் டேங்கில் வந்து ஈஸியாக வாட்டர் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறக்கோ இல்லை அந்த மெட்டீரியலே பெட்ரோல் டேங்கோட மெட்டீரியலே பார்த்தீங்கன்னா சில சேஞ்சஸ் பண்ணுவாங்க. ஃபியூல் பைப்பு, பைப் லைன்ஸு, இன்ஜெக்டர்ஸ், அதுக்கப்புறம் இன்ஜெக்டர் போகக்கூடிய அந்த ஃபியூல் ரெயில் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒரு 20% எத்தனால் கலந்த பெட்ரோலுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணுவாங்க. ஸோ அது போக ஆக்சிஜன் சென்சார்ஸ், ECU இதெல்லாமே எலக்ட்ரானிக் வைஸில் வந்து ரீகாலிபிரேட் பண்ணுவாங்க. ஒரு 20% எத்தனால் போய் வந்து பெட்ரோலோட மிக்ஸ் ஆகி இன்ஜின் ரன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த கம்பஷன் சேம்பரு, கம்ப்ரஷன் ரேஷியோ இதெல்லாமே வந்து சில ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணுவாங்க. அப்படின்னாங்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாடிஃபை ஆகி வருது. ஸோ இதனால தான் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக வந்து வெளியே நம்மளுக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் தெரியாது, பட் இன்டர்னலாக சில சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து நான் மேக்ஸிமம் இப்போ சொல்லியிருக்கேன். பட் இதனால் வந்து இப்போ நீங்கள் வந்து E20 வெஹிக்கிள்ஸ் மட்டும் நம்ம வாங்கிக்கலாம், நம்ம செகண்ட்ஸில் எந்த வண்டியும் பார்க்க வேணாம், இல்லை வந்து பழைய வண்டியெல்லாம் கொடுத்துடலாம் அப்படின்னா அப்படி இல்லைங்க. ஏன்னா ஃபியூச்சரில் வந்து இது அப்படியே இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது அடுத்து ஒரு E30 வெஹிக்கிள் வருது அப்படின்னாக்கா நம்ம கண்டிப்பாக E30 ஃபியூல் இருக்கக்கூடிய E20 வண்டியில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி அதை திரும்பவும் வந்து மாடிஃபை பண்ணி பண்ணுவாங்க. ஸோ இது நிறைய சேஞ்சஸ் இருக்குங்க. பிளாஸ்டிக் மெட்டீரியல், மெட்டல் மெட்டீரியல் இதெல்லாமே வந்து சில சேஞ்சஸ் கொண்டு வருவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி. ஸோ நம்மளுக்கு என்ன பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாண்டர்டாக ஒரு ஃபியூல் இருக்குது. நாளைக்கு வந்து ஃபியூச்சரில் ஒரு நார்மலாக E10, E20, E30, E40 இந்த மாதிரி ஃபியூல் ஸ்டேஷன்ஸ் தனித்தனியாக வரும். அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் பாயிண்ட்ஸ் இருக்கும். அப்படிங்கும்போது நம்ம எதுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பெட்ரோல் அடிச்சுட்டு போய்க்கலாம். ஸோ ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ E20 வண்டி உங்களோடது இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக நார்மல் பெட்ரோலும் அடிச்சுக்கலாம், E20 ஃபியூலும் நீங்கள் ஸ்பெஷலாக அது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களோட சாய்ஸ் தான். பட் E10 ஃபியூல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்கும். E20 ஃபியூல் கொஞ்சம் கம்மி பண்ணியிருப்பாங்க. E30 E40 வர கொஞ்சம் ப்ரைஸில் வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எத்தனால் ஜாஸ்தி பண்ணும்போது உங்களுக்கு பெட்ரோலோட செலவு கம்மியாகுது இல்லையா கவர்மெண்ட்டுக்கு. ஸோ அதனால் வந்து அவங்க வந்து கம்மி பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபியூல் ஸ்டேஷனில் வந்து இப்போ E20 ஃபியூல் வந்து அங்கங்கே வந்துட்டுருக்கு. ஸோ வந்ததுன்னா உங்கள் வண்டி நீங்கள் தாராளமாக E20 ஃபியூல் பண்ணலாம். ப்ரைஸ் கம்மியாக இருந்தால் தாராளமாக நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம், இல்லைனா நார்மல் ஃபியூலை யூஸ் பண்ணலாம். மற்றபடி BS6 4 and 3 எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நார்மல் ஃபியூல் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள், இல்லை ஃபுல் பெட்ரோலில் இருந்ததுன்னா நீங்கள் அதையும் யூஸ் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீ ஃபியூச்சர்லேயும் E30 E40 வந்தாலும் அதுக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிறதையும் நான் அதில் சொல்லியிருக்கேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது இம்பார்ட்டன் இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், நான் அதையும் கண்டிப்பாக நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த சப்போர்ட் மட்டும் போதும். ஸோ தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் அ லாட் அண்ட் ஹேவ் அ கிரேட் டே அண்ட் பை.